HMPA Church Presents. உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். இருப்பதினால் நான் ஏழையாக மாட்டேன். கர்த்தர் அரணாயிருப்பதினால் நான் அஞ்சிடவே மாட்டேன். கர்த்தரின் பலனாயிருப்பதினால் நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் அரணாயிருப்பதினால் நான் அஞ்சிடவே மாட்டேன். கர்த்தரின் பலனாயிருப்பதினால் நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருப்பதினால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். கர்த்தரின் ராஜாவாயிருப்பதினால் நான் ராஜாத்தியாயிருப்பேன். ஆசீர்வாதத்தின் நேரம். கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் 4:23 வசனத்தை இந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லாத்துக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க பாருங்களேன், ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க. ஏன்னா ஒரு செக்யூரிட்டி போட்டால் தான் வந்து இப்போ நம்ம விலையிருந்த ஒரு பொருளை வச்சுக்கணுமோ அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல, அதுக்கு என்ன பாதுகாப்புலாம் கொடுக்கணுமோ செக்யூரிட்டிலாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுப்போம் இல்லைங்களா. ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டிருப்போம், ஒரு கம்பெனி அப்படின்னா அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டிருப்போம். எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான பொருள்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு வந்து இருக்கும். நம்ம இடத்துல வந்து நம்மளுடைய சரீரத்திலே வந்து ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய இருதயம் தான். இந்த இருதயம் தான் வேதம் சொல்லுது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்குது. இந்த இயேசுநாதர் சொல்லும்போது இந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாத காரியங்கள்லாம் வெளியில் வருது, மனுஷனையே தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்போ இருதயத்தை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. இருதய அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனால் என் தேவன் எனக்கு செவிக்கொடார். அப்போ இந்த இருதயத்துக்குள்ளே தான் அக்கிரம சிந்தையும் இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த இருதயத்தில் தான் ஜீவ ஊற்று இருக்கிறதாம். அந்த ஊற்று என்ன பண்ணுமோ அப்படியே ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி வந்து எப்பொழுதுமே வந்துகிட்டே இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஊற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் தான் அந்த ஊற்று வந்து இருக்குதுங்களாம் பார்த்துக்காங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்துக்கு நீ என்ன பண்ணுற, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை வந்து என்ன பண்ணு, காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நியூ டிரான்ஸ்லேஷன் அதை என்ன போட்டிருக்குதுன்னா, உன்னுடைய முழு பலத்தோடு கூட நீ வந்து உன்னுடைய இருதயத்தை வந்து என்ன பண்ணு, காத்துக்கொள். ஏன்னா அதில் வந்து ஜீவ ஊற்று அப்படின்னா உயிருள்ள தண்ணி, அதாவது அதை குடிக்கிறவர்களுக்கு இயேசு சொன்னார் இல்லையா, இதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் என்ன பண்ணாது, தாகம் உண்டாகாதுன்னு. நம்ம வந்து கிறிஸ்து நமக்குள்ள, அவர் தான் நம்மளுடைய இருதயத்தில் ஜீவ ஊற்றாக இருக்கிறார் சரிங்களா. அவர் வந்து அப்போ நம்ம ஊற்று நம்ம இருதயத்துலேருந்து அந்த ஊற்று வெளியில் வந்து பாய்ந்து வரும்போது நல்லாவே தெரியும், அந்த ஊற்று தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டிங்காக இருக்கும். அந்த ஊற்று தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிணறு தண்ணியெலாம் பார்க்குறவங்களே ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. அப்போது அந்த ஊற்று வந்து வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. நம்ம வந்து இந்த பைபிள் ஸ்டடியில் போன வாரம் நம்ம வந்து பார்த்தோம், ஆவிக்குரிய உலகத்தினுடைய வாசல். பார்க்காத கத்துடைய பிள்ளைங்க, நீங்கள் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே உள்ள போய் மெசேஜை வந்து பாருங்கள். ஊற்றுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பழைய காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஊற்றை தான் வந்து தூற்று போட்டுருவாங்க. எதிரி உள்ளே நுழைஞ்சானா, ஒரு பட்டணத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த பட்டணத்தை வந்து பிடிக்கணும்னா, முதல்ல அவன் என்ன பண்ணுவான், வாசலை இடித்து போடுவான். ரெண்டாவது என்ன பண்ணுவான், அங்குள்ள நீர் ஊற்றுகளெல்லாம் என்ன பண்ணுறான், குளங்களெல்லாம் தூற்று போட்டுருவான் பார்த்துக்கோங்க. இதுதான் எதிரி பண்ணுற வேலை. அதனால தான் இங்கே சொல்லுது, ஒன்று முழு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன்று ரெண்டு குழந்தையில வாசிக்கும் போது, 11 வாசிக்கும் போது, 2-3 வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து என்ன கன்னியைக்கு உங்களை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், கற்புள்ள கன்னிகையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 வசனத்தை வாசிக்கும் போது, பிசாசு எங்கே உங்கள் மனசை வந்து கெடுத்துருவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்போது மனசுங்கிறது இருதயங்கிறதெல்லாம் ஒன்று தாங்க. அதை வந்து பிசாசு வந்து கெடுத்துருவான். எப்படி கெடுப்பான், கெட்ட எண்ணங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், பிரிவினைகள், இது எல்லாத்தையும் போட்டு 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 குப்பையை போட்டு போட்டு ஒரு கிணத்துல குப்பையை கொண்டு போய் ஒரு கொட்டிக்கிட்டே இருந்தாக்க அந்த தண்ணி என்ன பண்ணிடுங்க, கெட்டு போயிடும். அந்த தண்ணி கெட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த தண்ணி வேறு யாரும் யூஸ் பண்ணவே முடியாது. அது குடிப்பதற்கு நல்லா இல்லாமல் அந்த தண்ணி அந்த கிணறையே தூத்து போட்டுருவாங்க இல்லையா. நம்முடைய இருதயம் கூட ஒரு ஊற்றுங்க, அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது. நம்ம வந்து அதை சரியான முறையில் வேத வசனத்தை கொண்டு, ஜபத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, முழு பலத்தோடு கூட நம்ம அதை பாதுகாக்கலை, வேலி அடைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து பிசாஸ் என்ன பண்ணுவோன்னா, அவனுடைய கிரியைகளை, கோபம், வைராக்கியம், கசப்பு, விரோதம், பகை சரிங்களா, இப்படி அந்தகார கிரியைகள் எல்லாம் போய் குப்பை கொட்டு கொட்ட கொட்டை கடைசியில் நம்ம யாருக்குமே பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், யாருக்குமே நம்மளை பிடிக்காமலே போயிடும், நமக்கும் யாரை பார்த்தாலும் பிடிக்காது, அந்த மாதிரி கொண்டு போய் சாத்தா விட்டுருவோம். அதனால் வந்து எல்லா காவலோடு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஊற்றையை காத்துக்கொள்ளுங்க. அந்த ஊற்றை குறித்து வாசிக்கும் போது எறையுமே 2:13 வாசிக்கிறோம், கர்த்தராகிய கர்த்தர் என்ன பண்ணுறோம், அவரே ஜீவ ஊற்றாக இருக்கிறார், ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் அவர்கள் விட்டு விட்டார்கள் சரிங்களா. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஊற்று யாருங்க, கர்த்தர் தான். நம்ம கலாத்தியாரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், ஜீவ ஊற்று நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி என்ன ஜெபிக்க போகிறீங்கன்னா, ஆண்டவரே என் இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் சரிங்களா. இந்த ஒரு ஜெபத்தை மட்டும் பண்ணுங்கள், என் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு மட்டும் ஜெபிச்சா போதும், மற்ற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா?
அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கர்த்தாவே காத்துக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக. உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே அவர்களோட இதை பார்த்துக்கிற எல்லா பிள்ளைகளோடும் உங்களுடைய பிரசன்னம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சொந்தக்காரனா.